ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ஸ்டன்ட் பெர்சனல் லோன் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்திங்கன்னா டூ லோன். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டேரக்ட் லிங்க் வேணும்னா எனக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும் இருக்கணும். அவங்க மட்டும் தான் லோன் வந்து எடுக்க முடியும் இந்த அப்ளிகேஷனில். ஒரு அவசர தேவைக்கு வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் வந்து லோன் அமௌண்ட்டு எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் வந்து நமக்கு வந்து லோன் அமௌண்ட்டை வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து தர்றாங்க. ஸோ ஒரு அவசர தேவைக்கு வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தாலே போதும், இந்த ரெண்டு டாக்குமெண்ட் இருந்தாலே போதும், நம்ம வந்து இந்த லோனில் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுமே இதில் கெட் நவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் ப்ராசஸ் தான், ஈஸியாகவே வந்து லோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். இப்போ இதில் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுங்க. ஸோ ஸ்டார்ட்னு சொல்லி கிளிக் பண்ணதுமே இதில் லோன் லிமிட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் காமிச்சிருவாங்க. ஸோ மினிமம் வந்து 3 மினிட்ஸில் வந்து இதில் வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இதில் அப்ளை நோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுமே இதில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா கெட்டுன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி விட்டால் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். அந்த பாஸ்வேர்டு வந்து இதில் என்டர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து இதில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே ரெஜிஸ்டர் நவுன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி விட்டுலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து நாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு மொபைல் நம்பரை கொடுத்து இப்போ அப்ளை நவுன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு 4 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி சர்டிஃபிகேஷன், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்சனல் இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கான்டாக்ட்ஸு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸ். இந்த 4 ஸ்டெப்புமே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி சர்டிஃபிகேஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி, இந்த மூணுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரோட ஃப்ரண்ட் பேஜ் அதை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதாரோட பேக் பேஜ், ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃபி ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி விடலாம் நீங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த பச்சை கலர் டிக்குமாய் வரும், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பச்சை கலர் டிக்கு விழுந்தால் இது கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்சனல் இன்ஃபர்மேஷன், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்ருங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ்னால் உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க, அடுத்து லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க, என்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஜிமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, ஸோ மேரிடா அன்மேரிடானு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அதோட கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க, ஸோ கம்பெனி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் அட்ரஸ் லாஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு கீழே சப்மின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க நீங்கள். ஸோ இப்போ நாம் வந்து 2 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். ஸோ பெர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கான்டாக்ட்ஸு, இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 2 கான்டாக்ட் நம்பரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பு, நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டோட காண்டாக்ட் நம்பரை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதில் ஃபாதர்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் மொபைல் நம்பர் இருக்கும், இதை கிளிக் பண்ணி விட்ருங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஃப்ரெண்டோட பேர் கேட்டிருக்காங்க, ஃப்ரெண்டோட பேர் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அவங்க ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, ஃப்ரெண்டோட மொபைல் நம்பரை வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு கீழே சப்மின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து ரெஃபரன்ஸ் கான்டாக்ட்ஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு ஆகும் போது நம்ம வந்து 3 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் வந்து என்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோர் ஸ்டெப்மே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோர் ஸ்டெப்மே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அப்ளை நோங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்டுலாம் நீங்கள். ஸோ கிளிக் பண்ணதுமே இதில் அப்ளை நோன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோன் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா நமக்கு வந்து தந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 58 பைசா போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 381, அசஸ்மெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அது 150. ஸோ ஆக மொத்தம் நாம் வந்து நமக்கு வந்து 3020 ரூபா நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ரிசீவ் ஆகிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா பேங்கில் 2469 ரூபா வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்போது 3020 ரூபா ப்ளஸ் 3020 ரூபா 58 பைசா நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு லோன் வந்து வேணும்னா கீழே சப்மின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ ஒரு அவசர தேவைக்கு மட்டும் இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷனில் வந்து லோன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பணம் வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்டை கேட்டு கிடைக்கலன்னா அப்போ அந்த மாதிரி லோன் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சப்மிட்ங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணதுமே அந்த மாதிரி செகண்ட்ஸ் ஓடும். ஸோ உங்களுடைய லோன் அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 10-15 நிமிஷம் வர டைம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அண்டர் ப்ராசஸில் இருக்குது, அண்டர் ரிவ்யூவில் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய லோன் ப்ராசஸ் வந்து. ஸோ உங்களுடைய லோன் ப்ராசஸ்லாம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன, உங்களுடைய ரீபேமெண்ட் பிஹேவியர், இது முன்னாடி வந்து நீங்கள் லோன் எடுத்து நீங்கள் ஒழுங்காக ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகலாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த அப்ளிகேஷனில் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணுறது. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.